வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் அவர்கள் வந்து உலகத்துடைய ரெண்டாவது செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சனாக எப்படி உருவெடுத்தார், அதற்கு டெஸ்லா நிறுவனம் வந்து எப்படி வந்து ஒரு உதவியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். பட் அதற்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி டெஸ்லா நிறுவனத்தை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடியும் கூட பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். இன்றைக்கி ரொம்ப சமீபத்திய நியூஸ், போன வார செய்தியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலான் மஸ்க் அவர்கள் அவர் வந்து இன்றைக்கி வந்து உலகத்துடைய பணக்காரர்கள் பட்டியலில் வந்து முதல் இடத்தை வந்து பிடித்திருக்கிறார். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்த ஜெஃப் பிசாஸ் அவர்கள் வந்து இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஸோ இன்றைக்கி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணக்காரர்கள், இந்த பட்டியல், இதெல்லாமே வந்து இந்த பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் தான். ஏன் அப்படின்னா, இந்த வந்து சொத்து மதிப்பு அதிகமாகுது, அதாவது ஸ்டாக் ப்ரைஸஸ் அதிகமாகும் போது, சொத்து மதிப்பு அதிகமாக போது இவங்க முதல் இடத்துக்கு வருவாங்க, ஸ்டாக் ப்ரைஸஸ் குறையும் போது இவங்க வந்து மறுபடியும் கீழே வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசலாம். அது என்ன அப்படின்னா, இவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து டெஸ்லா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது, அந்த நிறுவனம் வந்து காரணமாக இருக்குது. ஸோ டெஸ்லா வந்து, டெஸ்லா மேலே வந்து மக்களுக்கு பெரிய அளவில் வந்து நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டெஸ்லாவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட $700 பில்லியன் வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ நினச்சி பாருங்கள், இது வந்து ஒரு பபுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பபுள் அப்படின்னா வந்து ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து இப்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அது வெடிக்கும், எல்லாமே கீழே வரும். ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக போன வருஷத்துலேருந்து ஏறுமுகத்திலே இருக்குது. அப்படிங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து டெஸ்லா வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்லாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அது என்ன, முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஏன் மக்களுக்கு டெஸ்லா மேலே இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்பிக்கை உயர்ந்திருக்கு, அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ முன்னாடி நான் குறிப்பிட்ட வீடியோஸ்களுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கடைசியிலையும் கொடுக்குறேன். ஸோ என்ன இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து இன்றைக்கி ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாக்கு மார்க்கெட் வந்து ஒரு புது மார்க்கெட், ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மார்க்கெட். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்களேன், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிலாட்டி இந்த மொபைல் ஃபோன் உள்ளே வரும்போது மொத்த உலகத்துக்குமே வந்து இன்றைக்கி மொபைல் ஃபோன் வேணும். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். ஸோ அந்த டைமில் மொபைல் ஃபோனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் தயாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நினச்சிட்டு அதுக்குள்ளே குதித்த நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் நிறுவனங்களாக உருவெடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சாம்சங் ஆகட்டும், இல்லை ஐஃபோன் ஆகட்டும், இல்லாட்டி இப்போ வந்து ஓப்போ, ஒன் ப்ளஸ், இவங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க, விவோ ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த காலத்திலே வந்து மொபைல் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் உருவெடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி உள்ள வந்தவங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸாக மாறியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதே தான் இனி நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இன்றைக்கி எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது டேக் ஓவர் பண்ண போகுது கொஞ்ச நாளில். ஸோ ஒரு 5 ஒரு 10 வருஷத்துக்கு. அப்போது இந்த இடத்துல முக்கியமான ஒரு நபராக, ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கார் மேக்கராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டெஸ்லா நிறுவனமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வந்து அவங்க கையில் இருக்குது. அது வந்து முதல் விஷயம். ஸோ கம்ப்ளீட்லி நியூ மார்க்கெட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்க. அது என்ன ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் கார் வந்து 50 பேச்சு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, எல்லாருமே சின்ன வகையில் வந்தாங்க. ஆனால் டெஸ்லா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார் தான், நாங்கள் லக்ஸுரி கார் தான் தயாரிக்கிறோம், பட் இருந்தாலும் அதை நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸுரி கார் மேக்கரை சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டுக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் ஒரு லீட் எடுத்திருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு யாரையுமே காணோம். ஸோ கண்டிப்பாக வந்து மற்ற கார் மேனுஃபேக்சரர் சீக்கிரமாக வந்து இனோவேட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அவங்கள வந்து போட்டிக்கு வந்துருவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ, கரண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு யாரையுமே காணோம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஆட்டோ மேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் ஆரம்பத்துலேருந்துமே பெரிய அளவில் கவனம் செலுத்தலை, சமீப காலமாக செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளில் வந்து அவங்களும் வந்துருவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டாக வரவங்க தான் வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் கிடையாது. லேட்டஸ்ட்டாக வந்தாலும் சில
பேர் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துல டெஸ்லாக்கு இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு விஷயமாக இருக்குது. இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா பற்றி நம்ம முன்னாடி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கோம். அவங்க சாஃப்ட்வேரில் பெரிய அளவில் நம்பியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அடிப்படையாக வந்து அவங்க காரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நினச்சி பாருங்கள், ஃப்யூச்சரில் ஒரு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நாமினலால் ஒரு ஃபீஸை வந்து அவங்க சார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் அவங்களால ஒரு ப்ராஃபிட்டபுள் நிறுவனமாக வர முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர்லேயே இயக்குறாங்க. நிறைய டைம் வந்து நீங்கள் எங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கே நீங்கள் வர வேண்டாம், வீட்லேயே இருங்க, நாங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்க்குறாங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா கூட நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு நாமினலாக ஒரு ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, கார் விற்கிறதையும் தாண்டி இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அவங்களால லைஃப் லாங்காக அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர்றதுனால மக்களுக்கு டெஸ்லா மேலே நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. இது வந்து மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டெஸ்லா ஃபாலோ பண்ணுறது ஒரு இன்டகிரேட்டட் மாடல். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜிகா ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நியூஸில் இருக்கு. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க அவங்களுடைய காம்பனன்ட்ஸு, காருக்கு தேவைப்படுற பார்ட்ஸு, நிறைய இடத்துல பேட்டரிஸ், இது எல்லாமே வந்து அவங்களே வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் வெண்டார்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணாமல் இதை எல்லாமே வந்து அவங்களே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களே தயாரிக்கும் போது, டெஸ்லா காரை விற்கும் போது அது மூலமாக வர பணம் வந்து அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதோ எந்த ஒரு டிவிஷனும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி மோர், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பட் இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன அப்படின்னா, டெஸ்லா யோசிக்கிறதே வந்து ரொம்பவே லாங் டேர்மாக தான் யோசித்தாங்க. யாருமே யோசிக்காத டைம்லேயே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி அவங்க வேலையை ஆரம்பித்தாங்க, வேலையை துவக்கினாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு விஷயம் நம்மளால் தீர்க்க முடியும், ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு ஆழமாக நம்பினாங்க டெஸ்லா. ஸோ அதனால் வந்து மற்றவங்க செய்யலை அப்படிங்கிற பத்தி அவங்க கவலையே படலை. பிரச்சனை என்ன அப்படிங்கறது மட்டும் ஃபோகஸ் பண்ணாங்க, அதைய தீர்க்கலாம் அப்படினு ஃபோகஸ் பண்றாங்க. சோ அது மூலமாக எலக்ட்ரிக் காரை சிறப்பாக வடிவமைக்கறாங்க, சக்சஸ்ஃபுல்லாக வடிவமைக்கறாங்க. குறிப்பா இதற்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்தாங்க, நாளைக்கே மார்க்கெட்ட வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இல்லாம லாங் டர்மா வெயிட்டிங் பீரியட்ல இருந்தாங்க. குறிப்பா அந்த லாங் டர்ம் வெயிட்டிங் பீரியட்ல வெறும் சர்வைவல பத்தி மட்டும் யோசிச்சிட்டே இருந்தாங்க. சோ சர்வைவ் ஆயிருவோம், ஆனா அதே டைம்ல லாங் டர்மா நம்ம வந்து பிசினஸ்லயே இருப்போம், அது வரைக்கும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான டைம் நெருங்க நெருங்க அவங்க மேலே வராங்க டெஸ்லா. ஸோ எப்பவுமே பிசினஸ்ல இந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, லாங் டேர்ம் விஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன், அது என்ன அப்படின்னா, இந்த 5 ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வேறு சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியும் மேலே வருவாங்க. டெஸ்லாவுக்கு இந்த 5 வந்து ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு, அதுதான் விஷயம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக இதை வந்து தெரிஞ்சுக்கலாமே தவிர, நமக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு இது அப்ளை ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக அதை அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது, அவர்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து டெஸ்லாவுடைய சாஃப்ட்வேர் மாதிரியே இன்னொரு விஷயங்கள் இன்னொரு நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிப்ராஸ் அப்படின்னு ஒரு இந்தியன் தொடங்கின ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அதை பற்றியும் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதனுடைய லிங்கும் இங்கே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.